Hi friends, welcome to Sarvik Arts and Crafts. இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஃப்ளவர் மோட்டிஃப்ல எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் இந்த லீஃபுக்கு கொடிக்கு மட்டும் செயின் ஸ்டிச் கொடுத்துட்றேன். செயின் ஸ்டிச் வந்து லாங் லாங்காக தான் கொடுக்குறேன், ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஜிக்ஸாக் போட போகிறோம், அதனால செயின் வந்து பெருசு பெருசாக தான் கொடுக்குறேன். இது அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இதுக்கு மேலே ஜிக்ஸாக் கொடுக்க போகிறேன். பேக் செயின் போட்டு எடுத்துக்கலாம். அந்த செயினை கவர் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், அந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சுன்னு போடுறோம். ஜிக்ஸாக் வந்து சிறு சிறுசாக கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். இந்த லீஃப்க்கு கொடிக்கு மட்டும்தான் ஜிக்ஸாக் கொடுக்க போகிறோம். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெட்டல்ஸ்க்கு வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துடலாம். செயினில் ஜரி மட்டும் ஜரியில் செயின் மட்டும் கொடுக்குறேன். இதுக்கு அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லீஃபை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறேன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டிவைட் பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டில் வந்து செயின் ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். சில்க் த்ரெட் வச்சு, அது க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். எப்பவும் போல் பேக் செயின் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். செயின் வந்து சிறுசு சிறுசாக தான் கொடுக்குறேன், அப்போ தான் நீட்டாக கிடைக்கும்னு. இந்த லீவ்ஸ் ஷேப் எப்படி இருக்கோ அது அந்த ஷேப்லேயே ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். சில்க் த்ரெட்டுக்கு வந்து நான் நீடில் நம்பர் 23 தான் எடுத்திருக்கேன். ஸ்பேஸ் இல்லாமல் ஒட்டி ஃபில் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே போல் இந்த லீஃபையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் செயின் ஸ்டிச் வச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் சில்வர் கலர் சமிக்கி எடுத்திருக்கேன், அதை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சமிக்கி வச்சு ஒரு த்ரெட் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த சமிக்கி போட்டு போட்டு ஒரு அதுக்கு எண்டில் ஒரு ஸ்டிச்சு, நெக்ஸ்ட் அதே மாதிரி சமிக்கி போட்டு ஒரு ஸ்டிச், இதே மாதிரி தான் ஃபில் பண்ண போகிறோம். இதே போல் இந்த சமிக்கி கொடுத்துட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இருக்கிற ஸ்பேஸில் வந்து மேட் ஃபில்லிங் வந்து ஜர்தோசியில் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பீசஸ் ஸ்ட்ரெயிட் பீசஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து மேட் ஃபில்லிங் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு லூப் லூப்பாக போடுறோம் இல்லையா, அடுத்த லைனில் வந்து அந்த லூப்புக்கு ஒரு ஒரு லூப்புக்கு சென்டர்லேருந்து நீடில் வெளியே எடுத்து லூப் போடுறோம். நார்மல் சூயிங் நீடில் அண்ட் த்ரெட்டு தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கெல்லாம் மேட் ஃபில்லிங் போடும்போது ஒரு நீட் லுக் கிடைக்கும். வந்து நான் நக்ஷி ஜர்தோசி தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆரி நீடில் வச்சு நாட் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் இந்த பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு இந்த சமிக்கி வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நட்ஸ் போட போகிறோம். வந்து பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இங்கே வந்து நான் 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பெட்டல் ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே சமிக்கி வச்சு நட்ஸ் போட போகிறோம். அதே போல் இந்த 3 பெட்டல்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோ போட்டுட்டு அதுக்கடுத்த ரோ போடும்போது ஒரு சமைக்கு மேலே இன்னொரு சமைக்கு வர மாதிரி ஒரு நீட் ஃபினிஷிங் அண்ட் அழகான லுக் கிடைக்கும். நீங்கள் 3 சமைக்கு வரக்காக ஒரு சமைக்கு மேலே இன்னொரு சமைக்கு கொஞ்சம் வர மாதிரி போட்டிருக்கேன். ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ரோ வந்து நல்லா அந்த கீழே இருக்கிற ஸ்பேஸ்லேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு போட்டிருக்க லைன் சமைக்கு மேலேயே வர மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ ஒரு சமைக்கு மேலே இன்னொரு சமைக்கு வரங்காட்டிக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெட்டல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ சிம்பிளான ஸ்டிச்சஸ் வச்சு அழகான ஃப்ளவர் மோட்டிவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.